வெல்கம் வியூவர்ஸ். அது ஜனவரி 25 1981 வருடம், சிங்கப்பூர். டைம் அப்ப இரவு 12 மணிக்கு மேல இருக்கும். அன்றைய நாள் ஒரு நபர் படத்துக்கு போயிட்டு லேட் நைட்ல தன்னுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. மேல இருக்கிற தன்னுடைய பிளாக்குக்கு போறதுக்காக லிப்ட்ல ஏறலாம் அப்படின்னு போறாரு. அப்ப அந்த லிப்டுக்கு வெளியில இந்த மாதிரி ஒரு பெரிய பேக் இருக்கிறத பாக்குறாரு. இது யாரோட பேக், யார் இங்க வச்சுட்டு போனாங்க அப்படின்னு யோசிச்சவரு, ஓகே உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு அந்த பேக லைட்டா திறந்து பாக்குறாரு. அப்படி பார்த்தவரு அந்த இடத்திலேயே பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாரு. பிகாஸ் அந்த பேக்ல இருந்தது ஒரு 9 வயது சின்ன பொண்ணுடைய இறந்த உடல். அது எப்படி இவ்வளோ சின்ன பேக்ல அந்த 9 வயசு பெண் குழந்தையுடைய சடலம் இருந்திருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கில்லர் அந்த குழந்தைய கொன்னு கருவுல ஒரு குழந்தை எந்த பொசிஷன்ல இருக்குமோ அதே மாதிரி கை காலை மடக்கி பேக்குள்ள துணிச்சு வச்சிருக்கான். இத பார்த்து ஷாக் ஆன அந்த நபர் உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அங்க வந்த போலீஸும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி ஒரு பக்கம் இந்த கேஸ்க்கான இன்வெஸ்டிகேஷன் நடந்து அடுத்த ரெண்டு வாரத்துல அதே அபார்ட்மெண்ட்ல இன்னொரு கொலை நடக்குது. அதுக்கப்புறமா தான் இந்த கேஸ் சிங்கப்பூர்லயே சென்சேஷனல் நியூஸா மாற ஆரம்பிச்சது. இந்த கேஸுக்கு கொடுக்க போற தீர்ப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக மொத்த சிங்கப்பூர் மக்களும் கோர்ட் வாசல் முன்னாடி திரண்டு நின்னாங்க. ஏன் இந்த அளவுக்கு இந்த கேஸ் சிங்கப்பூர் மக்களை இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படி அந்த கில்லர் யாரு அவன் என்ன பண்ணா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டிகோட் பண்
இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ் கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்ட்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அபிஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன பொண்ணுடைய இறந்த உடல் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்ச உடனே போலீஸ் கிரைம் சீனுக்கு போறாங்க. அங்க போன உடனே இறந்த அந்த பொண்ணுடைய உடலை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சுட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்ல அந்த சின்ன பொண்ணு ரேப் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னும், காஸ் ஆஃப் டெத் ஸ்மோதரிங், அதாவது மூச்சு விட முடியாத மாதிரி மூச்சு அடக்கி கொலை பண்றது அப்படின்னு தெரிய வருது. இதுல முதல் கட்டமா போலீஸ் அந்த ஏரியாவை சேர்ந்த 250 பேரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அந்த அபார்ட்மெண்ட் மக்கள் கிட்டயுமே என்கொயரி நடக்க ஆரம்பிக்குது. சோ இப்படி இந்த கொலைக்கான விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுது February 7, 1981 அதாவது இந்த கொலை நடந்து 2 வாரம் கழிச்சு அன்னைக்கு மிட் நைட்ல போலீஸ்க்கு இன்னொரு இறந்த உடல் அதே அபார்ட்மெண்ட்ல கிடக்கிறதா தகவல் வருது. போன போலீஸ்க்கு அது ஒரு 10 வயசு பையனுடைய உடல் அப்படின்னும், அந்த பையனுடைய பெயர் கசாலி அப்படிங்கறதும் தெரிய வருது. அங்க கிரைம் ஸ்பாட்ல வச்சே கசாலி ஒன்னு தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சு சாகடிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது முதல்ல கொல்லப்பட்ட ஆக்னஸ் மாதிரியே ஸ்மோத்தரிங்னாலையும் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு ஆன் த ஸ்பாட்ல வச்சே ஃபாரன்சிக் பெத்தாலஜி சொல்லிடுறாங்க. முதல்ல அந்த சின்ன பொண்ணான ஆக்னஸுடைய உடல் கிடைச்சது அபார்ட்மெண்டுடைய லிப்ட் பக்கத்துல. இப்போ கசாலியுடைய உடல் கிடைச்சது பிளாக் நம்பர் 10-11 கீழ இருந்த ஒரு புல் தரையில. அது மட்டும் இல்ல, 2 பேருடைய காஸ் ஆஃப் டெத்தும் கிட்டத்தட்ட சேம் தான். சோ இத வச்சு கண்டிப்பா இந்த 2 கொலையும் பண்ணது ஒரே ஆளா தான் இருக்கணும். ஆல்சோ அந்த கில்லரும் அதே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கணும் அப்படின்னு போலீஸ் திங்க் பண்ணாங்க. அப்பதான் போலீஸ் அங்க இன்னொரு விஷயத்தை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சின்ன பையனுடைய இறந்த உடலுக்கு பக்கத்துல பிளட் டிராப்ஸ் இருக்கிறத பாக்குறாங்க. அதை வச்சு இந்த கொலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு அப்படின்னு நினைச்ச போலீஸ் இப்ப அந்த பிளட் டிராப்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கில்லர் கசாலியுடைய இறந்த உடலை தூக்கிட்டு வர்றப்ப அதுல இருந்து
இது சொட்டு சொட்டா ரத்தம் வடிஞ்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த பிளட் டிராப்ஸ ஃபாலோ பண்ணிட்டு போன போலீஸ் முதல்ல அந்த பிளட் டிராப்ஸ் அந்த அபார்ட்மெண்டோடைய கிரவுண்ட் ஃபுளோருக்கு போகுது. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஃபுளோர், செகண்ட் ஃபுளோர் அப்படின்னு ஏழாவது ஃபுளோர் வரைக்குமே அந்த பிளட் டிராப்ஸ் இருந்திருக்கு. பட் செவன்த் ஃபுளோருக்கு அப்புறமா அந்த பிளட் டிராப்ஸ் அங்க இல்ல. இப்ப போலீஸ் அந்த செவன்த் ஃபுளோருடைய காரிடோரை சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க. அந்த சமயம் அதே காரிடோர்ல ஒருத்தன் எங்கேயோ அவசரமா வெளியே போறதுக்கு ரெடியாகி நின்றுட்டு இருந்திருக்கான். போலீஸ் அவனை பாக்குறாங்க. அதே நேரத்துல அவனும் போலீஸ பாக்குறான். இப்ப போலீஸ் அவனுடைய பிளாட் கிட்ட போய் சும்மா வெளியிருந்தே உள்ள அவனுடைய வீட்டுக்குள்ள பாக்குறாங்க. அப்ப அந்த பிளாட்டுடைய என்ட்ரன்ஸ்லேயே மந்திரிச்ச கயிறும் கட்டையுமா தொங்கிட்டு இருந்திருக்கு. என்னது ரொம்பவே வியர்டா இருக்கு அப்படின்னு நினைச்ச போலீஸ் அவன் கிட்ட உங்க பேர் என்ன, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் தன்னுடைய பேர் ஆட்ரியன் லிம் அப்படின்னு, ஈவில் ஸ்பிரிட், அதாவது பேய் ஓட்டுறது தான் தன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப போலீஸ் அவங்க கிட்ட உங்களுடைய ஃபிளாட்டை செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அவனும் ஓகே செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த ரெண்டு போலீஸும் அவனுடைய ஃபிளாட்டுக்குள்ள என்ட்ரு ஆனதுமே அவங்களுக்கே ஒருவித பய உணர்வு ஏற்பட ஆரம்பிக்குது. பிகாஸ் எங்க பார்த்தாலுமே பிளாக் மேஜிக் பண்றதுக்கான பொருட்கள், சில இடங்கள்ல சாமி சிலைகள் அப்படின்னு வீடே ஒரு மாதிரி ஹாண்டடா இருந்திருக்கு. அப்பதான் வீட்டுக்குள்ள ரெண்டு பெண்கள் இருக்கிறத பார்த்த போலீஸ் இது யாரு அப்படின்னு லிம் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு லிம் அவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய மனைவிகள் அப்படின்னு சொல்றான். அடுத்ததா போலீஸ் அந்த வீட்டை சும்மா மேலோட்டமா பாக்குறப்பவே அந்த வீட்டுடைய கிச்சன்ல கசாப்பு கடை மாதிரி அங்கங்க ரத்த கரைகள் இருந்திருக்கு. இந்த ரத்த கரைகள் எப்படி வந்துச்சு அப்படின்னு போலீஸ் கேக்குறப்ப, அது காலையில தான் சிக்கன் சமைக்கிறதுக்காக சிக்கன் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சே வெட்டுன, அப்ப செதறின பிளட் தான் அது அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப போலீஸ் மெதுவா நடந்து போய் அங்கிருந்த மூன்று ரூம்ல ஒவ்வொரு ரூமா பாக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அதுல ஒரு ரூம்ல சாமி சிலைகள் இருந்திருக்கு. அந்த சிலைகள் மேல கூட ரத்த கரைகளா இருந்திருக்கு. இத பார்த்து சந்தேகப்பட்டு இருந்த போலீஸ் லிம் திடீர்னு ஹால்ல இருந்து எதையோ எடுத்துட்டு பாத்ரூம்குள்ள ஓடி போறத பாக்குறாங்க. இத நோட் பண்ண போலீஸ் உடனடியா அவன் பின்னாடியே ஓடி போறாங்க. லிம் அவனுடைய கையில வச்சிருந்ததை டாய்லெட் குள்ள போட்டு அதை பிளஷ் பண்ண போறான். ஆனா போலீஸ் கரெக்டான நேரத்துல அவனை தடுத்துறாங்க. அவன் அப்படி பிளஷ் பண்ண நினைச்சது கொத்தா இருந்த மனித தலைமுடி. இப்ப முழுமையாவே சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் இன்னும் கொஞ்சம் போலீஸ் போர்ஸ உதவிக்கு வீடு முழுக்கவே தரவா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு டைரி இருக்கிறத பார்த்த போலீஸ் அதை எடுத்து செக் பண்றாங்க. அதுல ரெண்டு பெயர்கள் எழுதி இருந்துச்சு, ஒன்னு ஆக்னஸ், இன்னொன்னு கஸாலி. இப்ப உடனடியா அவனையும் அவனுடைய இரண்டு மனைவிகளையும் அரெஸ்ட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரமா எதுவுமே பேசாம அமைதியா இருந்த அந்த மூணு பேருமே கடைசியா கன்ஃபஸ் பண்ணது இதுதான். அதுக்கப்புறமா இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்த லிம் அவனுடைய மெயின் பிசினஸா இத பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம ஊர்ல ஒருத்தங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள சாமியார் கிட்டவோ இல்ல தர்காவுக்கோ கூட்டிட்டு போய் பேய் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்க ஒருத்தங்களுக்கு பேய் பிடிச்சாலோ அல்லது ஏமாத்திருந்திருக்கான். ஆனா நாட்கள் போக போக லிம் தன்னுடைய கிளைண்ட்ஸையே அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கு அவன் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்றான். இப்ப இவங்க கிட்ட வர கிளைண்ட்ஸ் கிட்ட அவங்க மேல யாரோ ஒரு தீய சக்தியை ஏவிட்டு இருக்காங்க அப்படின்னும், அது அவங்க உடம்ப விட்டு போகணும் அப்படின்னா அவன் கூட உறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். இத சில பேர் நம்பி அவன் சொன்ன மாதிரியே செய்வாங்க. ஆனா இத நம்பாதவங்களுக்கு இவன் கிட்ட இருந்த ஒரு உருட்டு ட்ரிக்கை யூஸ் பண்ணிருக்கான். அந்த மாதிரி நம்பாதவங்களை அவன் உட்கார வச்சு அவங்க முன்னாடி 4-5 முட்டைய உருட்டி விடுவான். அதுல ஒரு முட்டைய சூஸ் பண்ணி இவங்களை உடைக்க சொல்வான். அப்படி அவங்க உடைக்கிறப்ப அந்த முட்டைக்குள்ள கருப்பு கலர்ல பல நீடில்ஸ் இருக்கும். அதை பார்த்து பயந்து போனவங்க கிட்ட, பாத்தீங்களா உங்க உடம்புல தீய சக்தி இருக்கிறதுக்கான அறிகுறி தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க கூட உடலுறவு வச்சுக்க அவங்கள சம்மதிக்கவும் வச்சிருவான். இன்ஜெக்ஷன் போடுற நீடில்ஸ தீயில வாட்டி அதை முட்டைக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஒயிட் பவுடரை வச்சு அந்த கேப்பை அடைச்சிருவான். அதனால வெளியிருந்து பார்க்க அது ஒரு ஆக்சுவல் முட்டை மாதிரி தான் இருக்கும். இப்படி இவங்க கிட்ட வந்து சிக்கினவங்க தான் இப்ப அவனுடைய பொண்டாட்டியா இருக்க அந்த இரண்டு பெண்கள்.
இப்படி பெண்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னா நம்மளால இன்னுமே நிறைய பொண்ணுகளை கண்ட்ரோல் பண்ண முடியுமே அப்படிங்கிற ஒரு யோசனை அவனுக்கு வர ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் அவன் மீட் பண்ண ஒரு பொண்ணு தான் லூசி. லூசி ஒரு சேல்ஸ் கேர்ள். ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டுக்காக போய் மேக்கப் ஐட்டம்ஸை விற்கிறது தான் அவங்களுடைய வேலை. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி லூசி ஒரு நாள் லிம்முடைய ஃப்ளாட்டுக்கு சேல் பண்ண போகிறாங்க. அப்போ லூசியை பார்த்ததுமே எப்படியாவது இவங்களை தன்னுடைய மூணாவது ஒய்ஃபாக மாற்றிடணும் அப்படின்னு நினச்சாவன் லூசி கிட்ட உள்ளே வந்து பேசுங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்றான். லூசியும் ஓகே அதான் வீட்டுக்குள்ள ஆல்ரெடி ரெண்டு லேடிஸ் இருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டு உள்ள போறாங்க. அப்படி போன லூசி கிட்ட லிம் அவனுடைய ஈவில் ஸ்பிரிட் கதையை சொல்லி அவங்களையும் பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா லூசி அதுக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்கல. ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு வீட்டுல இருந்து கிளம்புன லூசிய இந்தாங்க இந்த பாலையாவது குடிச்சிட்டு போங்க அப்படின்னு குடிக்க கொடுக்கறான். அவங்களும் அதை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே லூசி மயங்கி விழுந்துடுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கொடுத்த பால்ல தூக்க மாத்திரைய கலந்து கொடுத்துருக்கான். இப்ப மயக்கத்துல இருந்த லூசிய லிம் அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மயக்கம் தெளியும் போதெல்லாம் மறுபடியும் மயக்க ஊசியை போட்டு ஒரு வாரம் வரைக்கும் அதே பிளாட்லயே வச்சு அபியூஸ் பண்றான். ஒரு வாரம் கழிச்சு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போன லூசி உடனடியா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கு அவன் ஜெயிலுக்கும் போயிருக்கான். ஆனா எல்லாரும் மாதிரியும் அவன் பெயில வெளியே வந்துடுறான். பட் அப்படி பெயில வந்தவங்க அடிக்கடி ஸ்டேஷன் போய் சைன் பண்ணிட்டு வரணும் இல்லையா? இந்த விஷயம் லிம்முக்கு பயங்கரமான கோபத்தை ஏற்படுத்துது. சோ இந்த போலீஸ் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக அவன் ஒரு பிளான் போடுறான். லிம்முக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் அப்படிங்கறதால நிறைய கடவுளை ப்ரே பண்ணுவான். அதுல இந்திய கடவுளான காளி தெய்வம் தான் ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு அவன் நினைக்கிறான். சோ காளிக்கு வழி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சாவன் தன்னுடைய இரண்டு மனைவியோட சேர்த்து வழி கொடுக்க ஆட்களை தேட ஆரம்பிக்கிறான். ஜனவரி 24, 1981 டைம் அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். சர்ச்சு பக்கம் போய் நின்னா ஏதாவது குழந்தைங்க வருவாங்க அப்படின்னு லிம்முடைய மனைவியில ஒரு மனைவி அங்க போய் நிக்கிறா. அப்பதான் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்த ஆக்னஸ பார்த்தவ ஆக்னஸ் கிட்ட போய் எங்க வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்தா அங்க நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவளுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அப்படி வீட்டுக்கு வந்த உடனே ஸ்நாக்ஸும் கொடுத்து இருக்காங்க. ஆனா அந்த ஸ்நாக்ஸ்ல மயக்க மருந்து கலந்திருந்திருக்கு. அதுல மயங்கின அந்த சின்ன பொண்ணை லிம் ரேப் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த சின்ன பொண்ணுடைய விரல்ல ஊசியை வச்சு குத்தி அதுல ஒழுகிற ரத்தத்தை மூன்று பேருமே சேர்ந்து உறிஞ்சு குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்திலிருந்து அந்த சின்ன பொண்ணை பாத்ரூம்ல இருந்த டப்புக்குள்ள போட்டு அமுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப ஆக்னஸ்க்கு மயக்கம் தெளிய ஆரம்பிக்குது. உடனே மூச்சு விட முடியாம கை கால்களை உதறி துடிக்க ஆரம்பிச்சிருக்கா. ஆனா பின்னாடி நின்ன லிம் ஆக்னஸ் எந்திரிக்க முடியாதபடி அவன் முதுகலை ஏறி உட்கார்ந்துக்கிறான். அதே நேரத்துல அவனுடைய இரண்டு மனைவிகளும் அவங்களுடைய பங்குக்கு ஆக்னஸ் உடைய கை கால்களை அமுக்கி பிடிச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த சின்ன பொண்ணு ஆக்னஸ் மூச்சு திணறி இறந்து போறா. அப்படி ஆக்னஸ் இறந்ததுமே நான் அவளுடைய இறந்த உடலை அந்த பேக் குள்ள வச்சு லிப்ட் பக்கத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்திருக்காங்க. இது நடந்து 2 வாரங்கள்ல அவங்களுடைய அடுத்த டார்கெட்டை தேடும் போதுதான் டாக்ஸில போயிட்டு இருந்த இவங்க மூணு பேருமே ஒரு இடத்துல 3 சின்ன பசங்க விளையாண்டுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதுல ஒரு பையன் தான் கசாலி. அவங்க கிட்ட இறங்கி பேச்சு கொடுத்து இவங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. டாக்ஸியை பார்த்ததுமே அதுல ஒரு ரைடு போறதுக்கு ஆசைப்பட்ட கசாலி அவங்க கூட போறதுக்கு ஒத்துக்கிறான். அப்படி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போனவங்க அதே மாதிரி ஸ்நாக்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுக்கறாங்க. அப்படி அவன் மயக்கத்தில் இருக்கும் பொழுது கசாலியுடைய முடிய வெட்டி அவன் ஷோல்டர்ல ஆணி மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட வச்சு குத்திருக்காங்க. அப்பதான் அந்த வீட்டுடைய கிச்சன்ல ரத்தம் தெரிச்சிருக்கு. இப்ப அப்படி வழிஞ்சிட்டு இருந்த ரத்தத்தை ஒரு பாத்திரத்துல புடிச்சு மூன்று பேரும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்த சாமி சிலைகள் மேலையும் பூசிருக்காங்க. அதே நேரத்துல கசாலிக்கு மயக்கம் தெளியுது. அவனுடைய மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. இத பார்த்து அந்த மூணு பேரும் ஆக்னஸ கொலை பண்ண மாதிரியே பாத்ரூம் டப்புக்குள்ள வச்சு அமைக்கி கொலை பண்றாங்க. அதுக்கப்புறமா கசாலியுடைய இறந்த உடலை அங்க கீழே தூக்கிட்டு போய் போடுறாங்க. அப்படி போட்டுட்டு திரும்ப அவங்களுடைய பிளாட்டுக்கு போறப்பதான் அவங்களே படிக்கட்டுல இருந்த அந்த ரத்த கரைகளை பாக்குறாங்க. அது கசாலிக்கு மூக்குல இருந்து ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இல்லையா, அவனுடைய இறந்த உடலை தூக்கிட்டு வர்றப்ப அதே போல அவனுடைய மூக்குல இருந்து ரத்தம் வடிஞ்சிருக்கு. இத அவங்க அப்ப நோட் பண்ணல. இப்ப மூன்று பேருமே சேர்ந்து அவசரமா அந்த பிளட் டிராப்ஸ கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களால அவங்க தங்கி இருக்கிற பிளாட்ல இருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் கிளீன் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் இமீடியட்டா போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீஸ் கிரைம் சீனுக்கு வந்துடுறாங்க. அப்ப கீழே இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணலையும் சரி வீட்டை பூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்கிறான்.
வரான். அப்படி பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுட்டு வெளியே வர்றான். கரெக்டா அவனுக்கு எதிர்க்க போலீஸும் வராங்க. போலீஸ் இந்த கேஸ்ல வேகமா செயல்பட்டதாலதான் அன்னைக்கு லிம் மாட்டிருக்கான். May 25, 1983 இந்த கேஸுக்கான தீர்ப்பும் வருது. சிங்கப்பூர்ல இந்த கேஸ் ரொம்பவே சென்சேஷனல் கேஸா இருந்ததால இந்த தீர்ப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக கோர்ட்டுக்கு வெளியே மக்கள் கூட்டமா கூடுறாங்க. அப்பதான் 3 பேருக்குமே தூக்கு தண்டனை அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. November 25, 1988 அந்த 3 பேரையும் தூக்குல போடுறாங்க. இப்ப நம்ம சேனல்ல ரீசெண்டா பார்த்த 3 கேசஸும் பிளாக் மேஜிக் மூட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட கேஸா தான் இருந்துச்சு. கவனிச்சீங்களா? இந்தியால மட்டும் இல்ல, டெக்னாலஜி அதிகமா வளர்ந்திருக்கிற US, சைனா, ஜப்பான் அப்படின்னு எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஏமாத்துறவனும் இருக்கான், ஏமாறுறவங்களும் இருக்காங்க. பட் நம்ம அந்த மாதிரி ஏமாறாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சாதான் நமக்கு அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்ம அதுல இருந்து பாதுகாப்பா இருக்க முடியும். சோ டியர் எஸ்டிஏ HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பை.